கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் வரத்து அதிகரிப்பதால் தமிழ்நாட்டில் காவிரி பயணிக்கும் திசைகளிலெல்லாம் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொட்டி வரும் கனமழையால் கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் அதிக அளவில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத வகையில் வினாடிக்கு 2,40,000 கன அடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நீர்வீழ்ச்சியில் பாறைகளை மூழ்கடித்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் தண்ணீர் முழுமையாக காவிரியில் வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 2,10,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. 2005 ஆண்டுக்கு பிறகு மேட்டூர் அணையிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் இரு கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் பொங்கி பிரவாகம் எடுக்கும் காவிரி கரைகளில் உள்ள வீடுகளையும் மூழ்கடித்துச் செல்கிறது. பவானி கூடுதுறையில் காவிரி பின்வோட்டம் எடுத்து பவானி ஆற்றையும் நிறைத்திருப்பது ரம்யமாக காட்சியளிக்கிறது. முக்கொம்பிலிருந்து கொள்ளிடத்திலும் கல்லணையிலிருந்து கொள்ளிடத்திலும் வினாடிக்கு 1,26,000 கன அடி தண்ணீர் திறந்து விடுவதால் தஞ்சை மற்றும் அரியலூர் மாவட்டத்தை இணைக்கும் விளாங்குடி கொள்ளிடம் ஆறு கடல் போல் காட்சியளிக்கிறது. முக்கொம்பு மேலணையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் K.N. நேரு தண்ணீர் வெளியேற்றம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஆற்றில் குளிக்கவோ கடக்கவோ கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பிள்ளையார் அணை, கும்பக்கரை, சுருளி, குற்றாலம், களக்காடு, தலையணை அருவிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
பழனியில் கொட்டிய கனமழையால் குதிரையாறு, பாலாறு, பெருந்தலாறு அணைகள் நிரம்பி உபரி நீர் திறந்துவிடப்படுவதால் சண்முகா நதி, அமராவதி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 120 அடி உயரம் கொண்ட ஆழியாறு அணை 118 அடியை எட்டியதால் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதனால் ஆனைமலை, அம்பாரம்பாளையம், ஆத்து பொள்ளாச்சி உள்ளிட்ட கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.